பாவிக்காரன்தான் நான் நம்பியிருந்தேன் அல்ல. இயேசுவை குறித்து பலரும் பலவிதமாக எழுதியிருந்தார்கள். அதிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்றவர்கள் எழுதியதை விட பர்னபாஸ் என்பவரும் ஒரு வேதத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே படித்த போதுதான் தெரிகின்றது அவர் சிறு அறையப்படவில்லை என்று. அல்லாஹ் தஆலா அழகாக கூறுகின்றார், அவர் சிறு அறையப்படவில்லை, அவரை போன்று ஒரு ஒப்பு ஆசைப்பட்டார். இது அல்லாஹ் சொன்னது. நான் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் பர்னபாஸையும் படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பர்னபாஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மை புலனாகிவிட்டது. பாருங்கள், லாஜிக்கு ஆக சொல்ல போனால் நான்கு பேர் எழுதியது நான்கு கான்ட்ரடிக்ஷன், நான்கு ஒன்று கொஞ்சம் முரண்பாடாக இருக்கின்றது. ஆகவே சிறுவில் அறந்ததுக்கு எவிடன்ஸ் கிடையாது. உண்மையிலே உண்மையாக சிறு அறையப்பட்டார் என்பதற்கு கூட ப்ரூஃப் இல்லை. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த வீட்டில் விடுபட்டு அல்லாஹு அவர்களை ஏமாற்றி விட்டான். எப்படின்னு சொன்னால், இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருட காலம் அடிமைத்தன வேலை செய்தார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் வேண்டினார்கள், யா அல்லா எங்களை எங்கள் தேசத்திலே கொண்டு சேர்ப்பாயாக என்று அவர்கள் துவா செய்தார்கள். அவர்கள் அந்த துவா செய்த காரணத்தினாலே அவர்கள் அங்கிருந்து மீட்டப்படுகின்றார்கள். பாரவோன் பிரோனுடைய அடிமைத்தனத்திலே 430 வருட காலம் மிகவும் கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு கூலிப்படி வேலை செய்த இந்த இஸ்ராயல் மக்களை செங்கடல் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் செங்கடல் வழியாக அவர்களை கொண்டு வந்தார். நீங்கள் நினைத்து பாருங்கள், சமுத்திரம் யாராவது பார்த்திருக்கீங்களா? கடல், அந்த கடல் தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அதில் நடந்து போவதற்காக காற்றை விட்டு வறண்ட தினமாக மாற்றினான் அல்லாஹ் தஆலா. அதன் வழியாக 600,000 மேற்பட்ட ஆளுகள் அதை கடந்து வந்தார்கள். இப்படி கண்ட பிறகும் கூட ஓரிரை கொள்கை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஓரிரை கொள்கையை விட்ட காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அவருடைய இதயங்களை மிகவும் கடினப்படுத்தினார். தெரியுமா, பிறனுடைய இதயத்தை கடனப்படுத்தின காரணமே இவர்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இவர் காலக்கன்றுவை இவர் ஒன்று பண்ணி அதை வழிபட்டார்கள். பாருங்கள், கடினம் இதயம் கொண்டவர்கள், நன்றி அறியாதவர்கள், வானத்திலிருந்து மன்னா உண்டவர்கள், காட இறக்கியை உண்டவர்கள் கூட இவர் இதை மாலைவனத்தில் தண்ணீர் பருகினார்கள். இவையெல்லாம் இருந்தும் இவையெல்லாம் பெற்றுவிட்டும் அவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை நிராகரித்தார்கள். தங்களுக்கு இஷ்டப்படி தெய்வங்களை ஆக்கி கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்காமல் இருக்க முடியுமா? அநேகர் இறந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி முதன்முதலாக சவுலுக்கு பின்பாக தாவீது, சுலைமான் போன்ற நபிமார்களை எல்லாம் அனுப்பி இறுதியாக தன்னுடைய வார்த்தையானவர் மரியாள் வயிற்றிலே பொறுப்புவிக்க செய்து அந்த அவர்தான் ஏற்றுக்கிறது அவரையும் அவர்கள் கொள்வதற்கு தீர்மானித்தார்கள். அல்லாஹ் மிகவும் சூழ்ச்சிக்காரன். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை கொள்வதற்கு அல்லாஹ் சம்மதிப்பானா? நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மிகவும் சூழ்ச்சிக்காரன். அவர்கள் எதிலே வெறி கொண்டிருந்தார்களோ அதை அல்லாஹ் மாற்றிவிட்டான். இது அல்லாஹ்வுடைய காரியம். ஆயினும் நாம் திருமறையிலே இறுதியாக இறக்கப்படப்பட்ட இந்த திருக்குறானை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக இறக்கப்படப்பட்டது, அதற்கு முன்பாக எத்தனையோ இருந்தது. இன்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி எங்களுக்கு நல்ல இடத்துல பெண்ணு கிடைக்க வேண்டும், எனக்கு தத்தமபாக கிடைக்க வேண்டும், எனக்கு அது கிடைக்க வேண்டும், நோய் குணமாக வேண்டும், அது அற்புதங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அற்புதங்கள் தேடுகின்ற ஒரு மனிதன் உண்மையிலே ஈமான் அல்ல. மறுமைக்குரியவன் ஒருபோதும் அற்புதங்களை தேடமாட்டான். இதோ இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த யூதர்கள் கேட்டார்கள், ஒரு அறிவுரையை கேட்டார்கள், வானிலிருந்து ஒரு அறிவுரை. என்ன அவர் சொன்னார்? இந்த விபச்சார தலைமுறை ஒரு அறிவுரையை தேடுகின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 நாள் 3 இரவு எவ்வாறு ஒரு மீனுடைய வயிற்றில் இருந்தாரோ அப்படியே மனுமகனும் இந்த மண்ணுக்குள்ளே 3 நாள் 3 இரவு இருப்பார் என்று சொன்னதாக வேதம் அறிவிக்கின்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கின்றீர்கள், இயேசு கிறிஸ்து 3 நாள் 3 இரவு உயிரோடு பூமியில் இருந்தாரா? நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வாறு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் என்பவர் உயிரோடு தான் இருந்தார், இயேசு உயிரோடு தான் இருந்தார். எவ்வாறு இருந்தாரோ அவ்வாறே மனிதன் இருப்பார் என்றான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவரும் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் 3 நாள் 3 இரவு இருந்தாரா என்பதை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும். அவர் இறந்தது வெள்ளிக்கிழமை ஒரு நைட்டு, 2வது சனிக்கிழமை 1 இரவு, 3வது ஞாயிறு காலையிலே அவர் உயிர்த்து விட்டார். இது நம்பக்கூடிய காரியமா இல்லையா என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, உயிர்த்தொழக்கூடிய ஒரு சரீரத்திற்கு ஆவிக்குரிய சரீரமா இல்லை மனிதனுக்குரிய சரீரமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஆவிக்குரிய சரீரம் இல்லை என்பதுதான் உயிர்த்தொழக்கூடியவனுடைய அடையாளம். ஆனால் இவருக்கு சாதாரணமான சரீரம் இருந்தது. ஆகவேதான் இவர் பொறித்த மீனும் தேனு சாப்பிட்டார் என்று திருமறை சொல்கின்றது. ஆகவே இதை இவற்றை நாம் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஆனால் இறுதியாக இறக்கப்பட்ட இந்த திருக்குறானில் எவனொருவன் விசுவசிக்கின்றானோ அவன் பாக்கியவன் என்றான் என்னாலே கூற முடியும். இதல்லாமல் இங்கும் அங்கமாக புரட்டி காலத்தை நேரத்தையும் வீணாக்கி எங்கள் மதத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நினைக்கின்றார்களே, இதை போன்ற ஒரு கொடுமை
அச்சலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதல் சமுதாயத்தில் இருக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் தங்கள் வாழ் எடுத்து இந்த திருமறை அவர்கள் அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளுகின்றார்களோ அது அவர்களுக்கு தான் கேடு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் சரியாக உணர்ந்து நான் கூடுதலாக கூட்டங்களில் பேசி பழக்கம் என்பதற்காக நான் உங்களது மன்னிப்பு கேட்கிறேன். ஆயினும் என்னால் இயன்றவரை ஏதோ இரண்டொரு வாக்கு நான் பேசிவிட்டு நிறுத்துகிறேன். மனிதன் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ வேண்டும். அந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் காலை முதல் சாயங்காலம் வரை உழவு பேசினார்கள். ஆகவே மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவருடைய வேதத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அவருடைய வேதத்தை கட்டுப்பட வேண்டும் என்றால் அந்த வேதத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அந்த வேதத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்றால் அதை பற்றியுள்ள ஞானம் வேண்டும். அந்த ஞானம் தேவை என்றால் நாம் இறைவனத்தை கேட்க வேண்டும், அழுது கேட்க வேண்டும். இறைவனுக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே நாம் அந்த ஞானத்தை பெற்று இந்த திருக்குறானுடைய பரிபூர்ணமான விளக்கங்களை படித்து அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தி நம்மையும் பிறரையும் இந்த புனிதமான வாழ்க்கையை கடைபிடித்து மறுமையிலே ஒன்று சேரத்தக்கதாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுவானாக என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். இஸ்லாத்தை தழுவிய முன்னாள் கிறிஸ்தவராஜ் இன்றைய முகமது உங்கள் முன்னே உரையாற்றினார்கள். பழைய பழக்கத்தில் அவர்கள் வணக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவ அறிஞரோடு நடந்த விவாத நிகழ்ச்சியை எல்லாம் கேட்டு பைபிளையும் ஆராய்ந்து திருமுறை குர்ஆனையும் ஆராய்ந்து இஸ்லாத்திற்கு வந்து நம்மிடையே பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அவர் நமக்கு ஒரு படிப்பினை. நாமும் அவரை போல் ஆர்வத்தோடு கண்ணீர் சிந்தி இந்த சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வுக்காக பாடுபட வேண்டும் என்று இங்கே நிறைவு கூறி அண்ணன் பிஜே அவர்கள் உங்களிலே பேசியிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆன் அருளப்பட்டது ஏன் என்ற தலைப்பில் அல் ஜன்னத் ஆசிரியர் மௌலவி பிஜே அவர்கள் உங்கள் முன்னே முழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருமறையை விளங்கிக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டின் முதல் நாளில் கடைசி அமர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆன் அருளப்பட்டது ஏன் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யாருக்காக இந்த திருமறை குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டதோ
anda samudaya tinar. Yadar kaha arula patta dien badei, puriyamul irukkaragal. Anal, inda thirumurai Quran, yaarukku neradiyaga arula padavillaiyo, avargalellam, idu yadar kaha arula patta dien badei purindu, nammudaiya sahodarar Dhrithraj avargal, Muhammad aga mariyadhu pol. Ara இந்து சிந்தித்து இந்த சத்திய இஸ்லாத்தின்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் என்று தங்களை பற்றி நினைக்க கூடிய இந்த சமுதாயத்தினர் திருமறை குர்ஆனை மதிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புகிறார்கள் அது புனிதம் நிறைந்தது என்று போற்றுகிறார்கள் ஆனால் எதற்காக அருளப்பட்டது அதை மட்டும் உணர்கிறார்கள் இல்லை இதன் காரணத்தினால் தான் அருளப்பட்ட நோக்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாநாடு எதற்காக அருளப்பட்டது என்ற இந்த கேள்வி என்னுடைய உரை தலைப்பின் ஆரம்பமாக தரப்பட்டிருக்குமேயானால் நான் விரிவாக திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை எல்லாம் சொல்லி இருக்க முடியும் எதற்காக அருளப்பட்டது என்பதை தான் காலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திருமறை குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்பதை தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒவ்வொரு கோணத்திலே உங்களுக்கு விளக்கி இந்த காரணத்திற்கு தான் இந்த நோக்கத்திற்கு தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்பதை மிக தெளிவான முறையில் சொல்லி இருக்கிறார்கள் அதை தொகுத்து தான் என்னால் இப்போது சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு எல்லா தலைப்புகளையும் உங்களுக்கு சொல்லி இதை குர்ஆன் சொல்கிறது இது போன்ற சிறந்த போதனைகள் குர்ஆனிலே கிடைக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைப்பினோட சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ஆனாலும் நான் என்னுடைய இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்திற்கு வருவதற்கு முன்னால் பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் வேதங்கள் இருக்கின்றன வேதங்கள் இல்லாத மதங்கள் இல்லை இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன திருமறை குர்ஆன் அந்த வேதங்களிலிருந்து எப்படியெல்லாம் வித்தியாசப்படுகின்றது அந்த வேதங்களால் இந்த உலகத்திலே என்னென்ன கேடுகள் ஏற்பட்டன இந்த திருமறை குர்ஆனால் அந்த கேடுகள் எவ்வாறு களையப்பட்டது இந்த விவரங்களை தான் நான் உங்களுக்கு ஆரம்பமாக சொல்ல விரும்புகிறேன் உலகத்திலே வேதங்கள் என்றால் புராணங்கள் என்றால் இதிகாசங்கள் என்று சொன்னால் அதிலே மனித வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்காது வேதங்கள் என்று சொன்னால் அதிலே கதைகள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் யாருக்கோ யாருக்கோ நடந்த சண்டைகள் எல்லாம் இருக்கும் இது போன்ற காம உணர்வை ஊட்டக்கூடிய மோசமான கதைகளும் கூட பக்தியின் பெயரால் எழுதப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட நூல்களை தான் நீங்கள் வேதங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது வேதங்கள் என்று சொன்னால் இன்றைய அறிவியலோடு மோதக்கூடிய அறிவியலை மறுக்கக்கூடிய சிந்தனைக்கு தடை போடக்கூடிய ஒரு தடைக்கல்லாக அமைந்திருப்பதையும் நீங்கள் ஏனைய வேதங்களை ஆராய்ந்தால் புரிந்து கொண்டிருப்பீர்கள் வேதங்கள் என்று சொன்னால் மனிதன் சிந்திக்க கூடாது மனிதன் ஆராயக்கூடாது கண்ணை மூடிக்கொண்டு இதை நம்ப வேண்டும் இப்படித்தான் எல்லா வேதங்களும் சொல்கின்றன அந்த போதனைகளில் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது திருமறை குர்ஆன் மாத்திரம் என்ன சொல்கிறது அல்லதீன இதா துக்கிரூ பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மவும் யானா இந்த திருமறை வசனங்களை கொண்டு அவர்களுக்கு போதனை செய்யப்படுமையானால் குருட்டுத்தனமாகவோ செவிட்டுத்தனமாகவோ அதில் அவர்கள் விழமாட்டார்கள் நல்லவர்களுடைய பண்பு இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்லவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று சொன்னால் இந்த வேத வசனங்கள் இப்படி சொல்கின்றன என்று கூறப்பட்டால் கூட ஏன் சொல்கிறது இதனுடைய உண்மையான கருத்து என்ன இது எப்படி பொருந்தி வருகிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து சிந்தித்துத்தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வேதத்திலேயே ஒரு சர்ப்பிகை நற்சான்று தருகிறான் அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேதத்தினுடைய போதனைகளை ஆராய்ந்து சிந்தித்து எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அஃபலா யத்தபருனல் குர்ஆன் அமாலா குலூபின் அக்வாலுஹா இந்த வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்திக்காமல் அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா அல்லாஹ் கேட்கிறான் அதாவது ஒரு வேதத்தை தந்து இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் சிந்தியுங்கள் ஆராயுங்கள் என்று
தூண்டக்கூடிய ஒரு வேதம் இது. உலகத்தில் எந்த வேதத்தையும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. சில மதத்தினுடைய வேதங்கள் இருக்கின்றன, அது ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம்தான் அதை படிக்க வேண்டும், மற்றவர்கள் அதை படிக்கவே கூடாது. படிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, யாராவது படித்தால் அது அவனுடைய காதில் கூட விழக்கூடாது. வேதம் படிக்கக்கூடிய இடத்திலே ஒருவன், அதாவது வேதம் படிக்க தகுதி இல்லாதவன் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, அத்தகைய சகோதரன் வீதியிலே சென்றால் இந்த வேத வசனங்கள் அவன் காதிலே விழுந்து விட்டால் அவனுடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் தண்டனை. இந்த வேதத்தை காதுல கேட்டதற்காக வேண்டி என்ன தண்டனை? ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் வேதத்திற்கு வரம்பு கட்டியிருந்தார்கள். வேதத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் படிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்தவர்கள் தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது. ஏன் இப்படி படிக்கக்கூடாது என்ற தடை? அனைவருக்கும் பொதுவான, அனைவருக்கும் ஏற்றதாக அந்த சட்டம் இல்லை. எந்த ஜாதியினர் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாதியினருக்கு வேண்டிய சலுகைகளும், அந்த ஜாதியினருக்கு மாத்திரம் தனி மகத்துவமும் அந்த வேதத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மற்றவர்கள் இதை படித்தால், விளங்கினால், சிந்தித்தால் நம்மை அடியோடு தொலைத்து விடுவார்கள், இந்த வேதத்தையே கொளுத்து விடுவார்கள் என்பதற்காக இதற்கு இப்படி ஒரு தடை. அதுக்கு பேர் கூட மறைந்து வச்சான், மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இல்லை, மற்றவர்களிடம் மறைப்பதற்கு தான் மறைந்து வச்சான். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மறை, மறைச்சிரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. சற்று நேரத்திற்கு முன்னால் நான் கிறிஸ்துராஜ் அவர்களுடைய முகமது அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது சொன்னார், எங்களுக்கு பைபிள் படிக்க கூடாது என்று தடை போடுவார்கள், நாங்கள் எல்லாம் அதை படிக்க கூடாது. யார் படிக்கணும்? யார் இதுல ஆராய்ச்சியாளர்களாக மதத்துல இந்த 10 ஒரு பங்கு கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரியான தகுதியில உள்ளவர்கள் தான் அதை படிக்கணுமே தவிர எங்களை மாதிரியாக பின்பற்றக்கூடிய மக்கள் படிக்க கூடாது என்று எங்களுக்கும் தடை இருந்தது. அதனால்தான் நாங்க பக்தியோடு அதை பார்த்து கொண்டிருந்தோம் என்று என்னிடத்துல சொல்லி காட்டினார். அப்ப எங்கெல்லாம் நல்லா விளங்குது, வேதம் ஒரு புஸ்தகம்னு சொன்னாங்க, அதை வந்து யாரு வேண்டாலும் படி, ஒரு பெரிய தகுதிங்க. யாரு வேண்டாலும் படின்னு சொல்லி எவன் வேண்டுமானாலும் படிக்கலாம், எவன் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், எவன் வேண்டுமானாலும் ஆராயலாம். இப்படி சர்வ உலகத்திற்கும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வேதம் இருக்குன்னு அல் குர்ஆன் மட்டும்தாங்க. இது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா, இதான் நீங்க முக்கியமா கவனிக்கணுங்க. என்னுடைய அவர் பேசும்போது சொல்லி காட்டினாரு, அப்துல் மஜீத் அவர்களும் ஆழ்வார் திருநகர் அப்துல் மஜீத் அவர்களும் இவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்துல் மஜீத் ஒரு சவால் விட்டதாக சொன்னார். என்ன சவால்? இந்த வேதத்தில், இந்த குர்ஆன் என்ற இந்த வேதத்தில் நீங்கள் ஒரே ஒரு தவறை எடுத்து காட்டி விட்டீர்களே, ஆனால் நான் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே வருகிறேன் என்று அப்துல் மஜீத் என்ற ஒரு நம்முடைய சகோதரர், தௌஹீத் சகோதரர், நம்மோடு நீண்ட காலம் இருந்தவர், அவர் இப்ப சவுதியில் இருக்கார். அவர் இந்த நம்ம சகோதரர் முன்னாள் கிறிஸ்துராஜ் அவர்களிடத்துல சேலஞ்ச் பண்ணதாக சொல்லி காட்டினார். இந்த சேலஞ்சுக்கு என்ன அர்த்தம்? அப்துல் மஜீத் திறமைன்ற அர்த்தமா? இல்ல, இந்த வேதத்தினுடைய மகிமேன்ற அர்த்தம். யாரும் சவால் விடலாம், இதை நீங்க சவால் விடலாம், நான் சவால் விடலாம். இதுல ஒரு குறையை எவனாவது எடுத்து காட்டணும்னு வந்தா, திருமலை குர்ஆன்ல யாராவது ஒரு தவறை எடுத்து காட்டுன்னு வந்தா எடுத்து காட்டு, உன்னால கேமனால் வரைக்கும் எடுத்து காட்ட முடியாது என்று சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நூல் உலகத்துல ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது திருமறை குர்ஆன் தான். குர்ஆனுடைய இந்த வசனம் பொருந்தல, இந்த போதனை சரியில்லை, இது வந்து அறிவுக்கு ஏற்றதாக இல்லை, இது வந்து மனிதனுடைய நாகரிகத்துக்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறது என்று எந்த ஒரு வசனத்தை பற்றியாவது எவனாவது சொல்ல வந்தால் அதற்கு சரியான பதில் நம்முடைய கைவசத்தில் இருக்கிறது. அவனுடைய அந்த வாதம் தான் தவறா இருக்குமே தவிர குர்ஆனுடைய போதனை நிச்சயமாக தவறில்லை என்று நம்மால் நிரூபிக்க முடியும். அப்படியானால் இந்த குர்ஆனுடைய தகுதியை இதிலிருந்து நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எவனாலையும் குறை காண முடியாதது, எவ வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று அழைப்புடக்கூடிய பகிரங்க அழைப்புடைய ஆயுகன்னாஸ், ஓ மனிதர்களே, அப்படிதான் கூப்பிடுது குர்ஆன். குர்ஆன் வந்து யாயுகள் முஸ்லிமோன் அப்படி சில இடத்துல கூப்பிடுது. அது எது கூப்பிடுதுன்னா, தொழு நோம்பு அவனுக்குள்ள சட்டங்களை சொல்லும் பொழுது பொதுவாக கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்ல அழைப்பில்ல, யாயுகன்னா மனிதர்களே, இப்படிதான் அல்லாஹ் அழைக்கிறான். ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், இப்படி அல்லாஹ் பொதுவான அழைப்பு கொடுக்குறான். குர்ஆன் பொதுவான அழைப்பு கொடுக்குது. அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு அழைப்பு, ஒரு நூல் கொடுக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எவ்வளவு நாளை கொடுக்குது? நல்லா கவனிக்கணும், குர்ஆனுடைய அழைப்பு அவ்வளவு மனிதர்களுக்கும் உரியதா இருக்குது. அவ்வளவு மனிதர்களையும் குருட்டுத்தனமா பார்க்காதன்னு சொல்லுது, சிந்தி ஆராய்ந்து வேற சொல்லுது.
இது எதுவரைக்கும் இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கும் சொன்னது உமா அரசல்னாக இல்லா காஃபத்தல் இன்னாஸ் நபியே உம்மை தூதராக இந்த திருமறை குர்ஆனை கொடுத்து இந்த தூது செய்தியை கொடுத்து தூதராக அனுப்பி இருப்பது இல்லா காஃபத்தல் இன்னாஸ் அனைத்து மாந்தருக்கும் உலகம் முடிகிற காலம் வரைக்கும் எந்த காலத்தில் உள்ளவனுக்கும் இதுதான் என்னுடைய செய்தி இதுதான் என்னுடைய தூது என்று சொல்லி காலத்தை எல்லாம் கடந்து இந்த குர்ஆன் பிரகடனம் செய்து அப்ப அழைப்பு பொதுவா இருக்கிறது எல்லா காலத்தவர்களுக்கும் உரியதா இருக்கிறது அதை சிந்தி என்று சொல்லப்படுது ஆராய்ந்து சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சேலஞ்ச் வேற அப்துல் மஜீத் விட்ட சேலஞ்ச் விட பெரிய சேலஞ்ச் குர்ஆன் விடுது இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபாத்தூ பி சூரத்தின் மி மித்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாகிதீன் நாம் நமது அடியாருக்கு அருளிய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் இதை கொண்டு வருவதற்கு உங்களுடைய கூட்டாளிகளை எல்லாம் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் பார்ப்போம் உங்களால் முடியாது இல்லம் தப்பாலு வளன்ட்டு நீங்கள் அவ்வாறு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலையும் கொண்டு வர மாட்டீர்கள் கொத்த குன்னார் அல்லது உக்கோது கண்ணாசு ஹஜாரா நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களால் கொண்டு வர முடியல என்று சொன்னா இது இறைவனுடைய வேதம் தான் என்பதை உணர்ந்து நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் இன்னொரு இடத்துல நல்லா சொல்லி சொல்லி காட்டுறான் குல் லவ் இனிஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயாத்து பிமிதலி ஹாதல் குர்ஆன் லா யாத்துன பிமிதலிஹி வலவ் கான பாலுஹும் லிபாலின் லஹீரா மனித இனமும் ஜின் இனமும் இன்னும் நம்ம மனிதனோட ஆற்றல் பெற்றிருந்து குர்ஆன் சொல்லுது மனித இனமும் ஜின் இனமும் சேர்ந்து இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்காக எல்லோரும் ஒன்று கூடி முயன்றாலும் அவர்களால் கொண்டு வர முடியாது ஒருவருக்கொருவர் துணையாக அவர்கள் இருந்தாலும் சரி என்று திருமறை குர்ஆன் அந்த குர்ஆன்லேயே இந்த சவாலும் இருக்கு இது எதை காட்டுது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் எல்லா மனிதனுக்கும் இது பொருந்தும் எந்த காலத்தில் உள்ளவனாலும் இதில் குறை காண முடியாது எந்த இனத்தை எந்த கொள்கையை எந்த மதத்தை எந்த பிரதேசத்தை எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி இதில் தவறு காண முடியாது என்று ஒரு வேதம் அழைப்பு கொடுக்குதுன்னு சொன்னா அந்த அழைப்பிலேயே அருளப்பட்ட நோக்கம் வழங்கி போச்சு இந்த அழைப்புக்கு என்ன அர்த்தம் உதாரணமா மேலப்பாளையத்து மக்களே என்று ஒருவன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க மேலப்பாளையத்து மக்களுக்கு தேவையானதை சொல்றான்னு வைங்க இதுக்கு என்ன அர்த்தம்